டிஎம்கே காங்கிரஸ் ஊழல் பண்றாங்க சொல்லி இவங்களுக்கு மாத்தி ஓட்டப்பட்டோம். ஏடிஎம்கே பிஜேபி நிர்மலா தேவிக்கு ஏன் இன்னும் வந்து ஜாமீன் கொடுக்கல? இவங்க ஒழுங்கா இருந்தா ஏன் இந்த பிரச்சனை மாற்ற? அந்த பொண்ணுங்க வாயை திறக்காததுக்கு காரணம் யார்? ஒரு பையன்ட்ட ஒரு பெண்ணு பேசினா தப்பு, தப்பு உண்மையில தான் அப்படி சொல்லி அவங்களை குற்றச்சாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்ச சோசியல் நெட்ஒர்க் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர். ஏதாவது மாட்டினீங்கன்னா 4 நாளைக்கு பேசுவாங்களா, மற்றவங்க 2 நாளைக்கு பேசுவாங்களா? அதனால என்ன ஆகிருப்போது? உங்களை பத்தி பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கான வாயை நீங்க திறந்தாதான் அதற்கான முடிவு கிடைக்கும். எங்களோட பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப எந்த மாதிரி மனநிலை நம்ம இருக்கும் பாருங்க. வணக்கம். ஸோ இந்த பொள்ளாச்சி இஸ்யூஸை பத்தி பேச போறோம்னு நீங்க டைட்டில பார்த்துட்டே வந்திருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஸோ ஆல்ரெடி எல்லாருமே என்ன நடந்துச்சு, யார் யார் மாட்டினா, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் சொல்ல வரல. இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? போன ஆட்சியில் அவங்க ஊழல் பண்ணுறாங்க, டிஎம்கே காங்கிரஸ் ஊழல் பண்ணுறாங்க சொல்லி இவங்களுக்கு மாற்றி ஓட்டப்பட்டோம். ஏடிஎம்கே பிஜேபி இவங்க ஆட்சியில் ஊழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமாகவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நிர்மலா தேவிங்கிற ஒரு கல்லூரி ஆசிரியர் வந்து பெண்களை வந்து பாலியல் இழுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வந்துச்சு. ஆனால் அவங்க வழக்குக்கு இன்னும் ஒரு முடிவே வரல, இன்னும் வெவ்வேறு இருக்குது. இந்த நிர்மலா தேவி இஷ்யூஸில் அந்த பேச்சு எடுத்தாலே ஒரு பக்கம் ஆளுநரோட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவரை பற்றி நிர்மலா தேவிக்கு ஏன் இன்னும் வந்து ஜாமீன் கொடுக்கல? அந்த கேஸ்னால் நிலுவையிலே இருக்குது. திருடனுக்கு தேர் கொட்டின மாதிரி எல்லாம் கம்மனே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தா இருக்கு, மற்ற எல்லோரும் மாட்டிடுவாங்கன்னு பயமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி இஷ்யூ, ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கன்சிடர் பண்ணி அவங்க பிரதரோட போயிட்டு அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை 2012 போயிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பொண்ணோட தைரியத்தினால தான் பாதிக்கப்பட்ட 250 பெண்களுக்கான நியாயமும் இனிமேல் பாதிக்கப்பட போகிற பொண்ணுங்களை எல்லாரையுமே அந்த பொண்ணு ஒரு பொண்ணோட தைரியத்தினால அவங்க பேரண்ட்ஸை பேசி மூவ் பண்ணதுனால மட்டுமே காப்பாற்ற முடிஞ்சிச்சு. மற்றவங்க என்ன நினைப்பீங்கன்னா பெண்கள் ஒரு காரணம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு, பெண்கள் மேலே குற்றம், இவங்க ஒழுங்காக இருந்தால் ஏன் இந்த பிரச்சனை மாற்றுறாங்க அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க. ஆனால் அது முழுக்க காரணம் கிடையாது. நார்மலாகவே இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதுக்கு காரணமான ஆண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, சோசியல் மீடியாவில் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு மாயை, லவ்ங்கிற ஒரு மாயை அந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறாங்க. நார்மலாகவே இயற்கையின்படி ஒரு பெண்ணு ஆணை கவர்றது வந்து ரொம்ப ஈஸி, அந்த சாதாரண ஒரு விஷயம்தான். ஒரு பெண்ணு ஆணும் ஈர்க்கப்படுதல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். ஒரு பெண்ணை வந்து காதலுங்கிற பேச்சில் வந்து ஈஸியாக கவர்ந்தால் அவங்க வந்து கூடிய விரைவிலேயே வந்து அந்த வலையில் வந்து விழுந்துருவாங்க. ஸோ அவங்க வந்து பாதிக்கப்படுதல வந்து அவங்களுக்கு குத்த சொல்ல முடியாது. இந்த இடத்துல இதுவரை 250 பொண்ணுங்க வரை பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டோம், ஓகேங்களா? இவங்களை வந்து ஒரு 200வது பொண்ணாக கூட வச்சுப்போம். இவங்களால தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கிறது வெளியில் தெரிய வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் பாதிக்கப்பட்ட முதல் 2-3 பெண்கள் அவங்க அந்த பிரச்சனைக்கான வாயை திறந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுங்க வாயை திறக்காததுக்கு காரணம் யார் இந்த இடத்துல? நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான காரணம் வந்து ஃபஸ்ட்டு யார் சொல்லணும்னா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் சொல்லணும். ஏன்னா பெண்களை வந்து ஒரு சின்ன விஷயம், பசங்கள்கிட்ட அந்த பேண்ட்டை பேசிகிட்டு இருந்தான், அந்த பேண்ட்டை இதுவாகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறது இல்லை. எடுத்த உடனே அந்த பெண்கள் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறது, ஓகேங்களா? ஒரு பையன்ட்ட ஒரு பெண்ணு பேசினா தப்பா? அது வந்து எப்படி பேசணும், ஒரு பையன் பெண்ணும் எப்படி பழகணுங்கிறத நம்ம நார்மலாக வந்து சொல்லி கொடுக்கணும் பெண்ணுங்களுக்கு. எந்த ஒரு விஷயத்துலேயும் பெண்களை பேச வருது இல்லை, வாயடக்கி வச்சுருது, பெண்ணாக அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி விசேஷனால்தான், இந்த மாதிரி விஷயத்தினால தான் சோசியல் மீடியாவில் அறிமுகம் தெரியாத ஒரு நபர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அவங்க சேட் பண்ணும்போது அதில் முழுசாக மூழ்கிடுறாங்க. அது எவ்வளோ அடிக்டுங்கிறது அதை யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு தெரியாத ஒரு 3rd person சேட் பண்ணுறது எவ்வளோ அடிக்டான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனால தான் அவங்க அதில் மூழ்கிடுறாங்க. மூழ்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அதில் செய்கிறாங்க. இதை மையமாக வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணி இவ்வளோ பேரை வந்து சீரழிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை வளர்க்கும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு ஆண் கூட எப்படி பழகணும், எப்படி பேசணும், ஆண்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறனும், ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக அவங்க சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்னா யார்கிட்டையுமே பசங்கள்கிட்டே பேசியிருக்க மாட்டாங்க. சோசியல் மீடியாவில் பேசும்போது அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, மெசேஜில் பேசுவாங்க. ஸோ இவங்களோட என்டையர் ஃபீலிங்கை இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதான் அவங்க இதுதான் பாருங்கள் பிரச்சனைக்கு காரணமே தான். பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் பெண்களுக்கான டயத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கான ஃப்ரீடத்தை கொடுங்க. அவங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்தாதான் நாளுக்குன்னு வெளியில் ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட்டோ ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட அப்படியே ஓப்பனாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க இது மாதிரி நடந்துச்சுன்னு. நீங்கள் அவங்களுக்கு பேசவே விடலைன்னா
நீங்கள் வந்து அவங்க என்ன ஏதாவது சொல்ல நினைச்சாலுமே அவங்க வாயை அடைச்சிருவீங்க, தப்பு உண்மையில தான் அப்படி சொல்லி அவங்களை குற்றச்சாட்டுவீங்க. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு வந்து, இப்போ நம்ம வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுன்னு நினச்சிக்கிறோம், பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணு வந்து நம்ம வீட்டில் சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி சொல்லுவோம், அந்த பெண்ணை தான் பற்றி சொல்லுவோம். பிரச்சனை எங்கே இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம தான் அவங்களை ஒழுங்காக கரெக்டாக அவங்களுக்கு ஃப்ரீடத்தை கொடுத்து வளர்த்தாதான் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி அறிய முடியும். சோசியல் மீடியாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து மூன்றாம் தேர்ட் பார்ட்டி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்களை ஓப்பனாக நீங்கள் வந்து அதில் தெரிவிங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட உங்களுக்கான கருத்துக்களை மட்டும் தெரிவிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சோசியல் நெட்ஒர்க் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அறிவிப்பூர்வமான நிறையா சோசியல் நெட்ஒர்க்லாம் இருக்குது. கோரான்லாம் ஒரு தளம் இருக்குது, அந்த தளத்தில் வந்து தமிழ் பிட்டாக கூட ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவோ அறிவிப்பூர்வமான விஷயங்கள் வந்து அறிவிப்பூர்வமான விஷயங்கள்லாம் அதில் டெய்லி பயிருவாங்க. அதெல்லாம் போங்க, அதெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நபர் வந்து ஒரு முகம் தெரியாத இன்னொரு நபர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுவா மட்டும் கிடையாது சோசியல் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணல. ஒரு ஒருத்தவங்க மற்றவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறது, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நிறையா வந்து சோசியல் மீடியாங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணாங்க. டிக்டாக் மாதிரி தளங்களில் உங்களை நீங்களே இணைச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலைகள் பார்த்து உங்களை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்காதிங்க. நாளுக்கு நாள் என்றைக்குமே வந்து ஃபேமஸ் ஆகிற ட்ரை பண்ணுறதை விட உங்களை நீங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்லது. வீடியோவோட எண்ணில் என்ன சொல்கிறோன்னா, பெண்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனையில் மாற்றீங்கன்னா உங்களுக்கான வாயை நீங்கள் திறக்கிறவரை அந்த பிரச்சனைக்கான முடிவே கிடையாது. நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை மட்டும் தேடுங்க. ஒரு பிரச்சனையில் இப்போ மாற்றுறீங்க, ஏதோ சேட் பண்ணி மாற்றுறீங்க, ஏதோ பிக்சர் இது மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், ஜஸ்ட் அது ஒரு தான். எதாவது மாட்டினீங்கன்னா நாலு நாளைக்கு பேசுவாங்களா, மற்றவங்க ரெண்டு நாளைக்கு பேசுவாங்களா, அதனால என்ன ஆகிருப்போது? அதுக்கடுத்து அடுத்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. உங்களை பற்றி பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு நேரம் கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த இஷ்யூவே இன்னும் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு பேசுவோமா, அதோட இதையும் மறந்துடுவாங்க எல்லாம். ஸோ வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை மட்டும் பாருங்கள். உங்களுக்கான வாயை நீங்கள் திறந்தால் தான் அதற்கான முடிவு கிடைக்கும். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி சாய் பிள்ளையை பற்றி ஏதோ வீடியோ லீக்காச்சு சொல்லி ஒரு பேச்சு வந்துச்சு அரசப்பட சொல்லலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா உண்மையிலேயே லீக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி, அப்போ கடைசியில் தெரிஞ்சு போச்சு அவங்க சைட்லேருந்து எந்த நியூஸும் வெளியாகலை. ஸோ வந்து இது வந்து பொய் தான் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, உள்ளே வந்து கன்னட படித்த எல்லாரும் எங்களோட பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எந்த மாதிரி மனநிலையும் நம்ம இருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது கமெண்டில் மயிறு மட்டை அப்படின்னு திட்டுற நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல கமெண்ட் டீட்டெயில்டாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எங்கே போயிடுறீங்க? அப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலாக போட்டால் மட்டும்தான் எப்பயுமே பார்ப்பீங்களா? அப்போ அந்த மாதிரி மனநிலையில் தான் எல்லாருமே இருக்கோமா? ஒருத்தர் நல்ல ஒன்று பண்ணார்னா அதை பாராட்ட யாரும் இல்லை. ஏதாவது ஒரு இஷ்யூஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகே இது இல்லை நடக்கலை சும்மா தான் பொருளி ரூமர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆள் இல்லை. ஆனால் கமெண்டில் திட்டுறதுக்கு மட்டும் ஆள் நிறையா இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் என்ன நீங்கள் எது பண்ணாலும் எங்களுக்கு வெல்கம் தான். ஸோ வந்து நாங்கள் எங்களோட ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருப்போம், மேலும் சிறப்பாக பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.